நடிகர் விஜய் சேதுபதி இந்துக்களின் புனித நூலான பகவத்கீதையை கொச்சைப்படுத்தி பேசியதாக கூறி ஒரு டிஜிட்டல் படம் ஒன்று வைரலாக பகிரப்பட்டு வந்தது. தான் அப்படி பேசவில்லை என்றும் பகிரப்பட்டு வரும் படம் போட்டோஷாப் செய்தது என்பதை நிரூபிக்கும் வகையில் தனது பேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் நடிகர் விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி கடந்த பிப்ரவரி 6 செல்போன் திருட்டை கண்டுபிடிக்க தமிழக காவல்துறையால் அறிமுகப்படுத்தப்பட்ட டிஜி காப் என்ற மொபைல் செயலியை குறித்து காவல்துறை ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அப்போது விஜய் சேதுபதி காவல்துறைக்கும் பொதுமக்களுக்குமான இடைவெளி இந்த டிஜி காப் செயலி மூலம் குறையும் என்று கூறினார். இதை பிரபல செய்தி தொலைக்காட்சி பதிவிட்டது. இதை வேறு சிலரோ விஜய் சேதுபதி சொன்ன கருத்துக்கு மாறாக பகவத்கீதையை அவதூறாக கூறுவது போல இருக்கும் வாசகத்தை போட்டோஷாப் செய்து வைத்துள்ளார்கள். அதை சில சமூக வலைதள பக்கங்கள் விஜய் சேதுபதியின் கருத்து போல பதிவிட்டிருந்தன. இதற்கு நிறைய எதிர்மறை கருத்துக்கள் வந்த வண்ணம் இருக்க இந்த செய்தியை அறிந்த விஜய் சேதுபதி தனது முகநூலில் விளக்கம் ஒன்றை அளித்துள்ளார். அதில் செய்தி நிறுவனத்தின் உண்மை செய்தியையும் விஷமிகள் பரப்பிவிட்ட போட்டோஷாப் கருத்தையும் பதிவிட்டு என் அன்பிற்குரிய மக்களுக்கு பகவத்கீதை மட்டுமல்ல எந்த ஒரு புனித நூலை பற்றியும் எப்பொழுதும் நான் அவதூறாக பேசியதும் இல்லை, பேசவும் மாட்டேன். சில சமூக விரோதிகள் பரப்பிய அவதூறான செய்தி இது. எந்த சூழ்நிலையிலும் என் மக்களின் நம்பிக்கையும் ஒற்றுமையும் குலைக்குமாறு நான் நடந்து கொள்ளவே மாட்டேன் என்று பதிவிட்டிருந்தார். இந்த பதிவுடன் தான் பேசிய காணொலிக்கான லிங்கையும் அவர் பதிவு செய்துள்ளார். இதேபோல அந்த செய்தி நிறுவனமும் தங்களது அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கங்களில் வந்த செய்திகளே உண்மையானது என விஜய் சேதுபதியின் கருத்து அடங்கிய படத்தை ட்வீட் செய்துள்ளது. மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.